இன்றைக்கி நம்ம மீடியா டிவியோட லாக் எங்கன்னா கேரளா ஆலப்புழ இருக்கக்கூடிய போட் ஹவுஸில் தான். இன்றைக்கி இந்த போட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த போட் இப்போதைக்கு தர தட்டி நிற்குது. ரிவேஸ் கீர் போட்டு இந்த கேப்டன் போட் ரிவேஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த போட்டில் எல்லா சௌகரியமும் இருக்குங்க. டைனிங் ஹாலு, ஏசி, டிவி, குஷன் ஷீட்டு, பெட்ரூமு, இப்படின்னு பார்த்தா ஒரு லக்ஸுரியான ஒரு வீட்டுக்குள்ள அமைப்பு எல்லாமே இந்த போட்டுக்குள்ளே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய போட் எல்லாமே ஈவினிங் 6:00 ஆகிடுச்சுன்னா தர தட்டி கட்டிடுறாங்க. காலையில் 7:00 திரும்பியும் இதோட பயணம் தொடருது. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு ரகங்க. இங்கே இருக்கக்கூடிய போட்டு எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே வேறு லெவலாக செம்மையாக இருக்குது. ஏர்லி மார்னிங் இந்த போட்டில் வேக்கப் ஆகி ஃப்ரெஷ்ஷான ஏரை ஃபீல் பண்ணி சூடான ஒரு டீயை இயற்கையை ரசித்தபடியே குடிக்கிற ஃபீல் இருக்குது பாருங்கள். அது அல்டிமேட் லெவலுங்க, செம்மையாக இருக்குது. கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய இந்த போட் ஹவுஸ்க்கு கண்டிப்பாக வாங்க. போட் ஹவுஸில் உங்கள் ஃபேமிலியோட இதே மாதிரி ஒரு லக்ஸுரியான ஒரு போட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. வாங்க, இந்த போட்டில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த போட்டிலோட என்ட்ரன்ஸ் நீங்கள் ஏறி வரும்போதே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாலும் இருக்குது. இங்கே வந்து டைனிங் டேபிளும் இருக்குது. நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக அந்தோட சீனரிஸை வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு போகலாம். ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. எல்லாமே சுத்தமாக தாங்க இருக்குங்க. இந்த போட்டில் மொத்தம் 8 பெட்ரூம்ஸ் இருக்குது. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இதெல்லாம் ரூம்ஸ் தாங்க. இங்கே ஒரு வாஷ்பேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ளஸ் கண்ணாடி இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், ஹாய். வாங்க அடுத்தது இந்த போட்டோட சிறப்பு அம்சமேங்க ஃபால் சீலிங் தான். இந்த ஃபால் சீலிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு லக்ஸுரியான இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த சீனரிஸை பார்த்துக்கிட்டு வேறு என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த போட்டோட பின்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே தாங்க ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் ஒரு கிச்சன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன். இந்த பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆஹா, சுட சுட இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க அப்படியே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வரையாக மேலே போகலாம். இது ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க. இதில் மேலே ஏறி வந்தீங்கன்னா கப்பலோட மேல்தளத்துக்கு வர முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட பாரம்பரியமான ஓவியம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பால்கனி இருக்குது. கப்பலோட பின்பகுதியிலிருந்து கூட நம்ம இந்த இயற்கையை ரசித்தபடியே நம்ம ட்ராவல் பண்ணி வரலாம்.
இது இந்த போட்டோட மேல் தளங்க. இந்த மேல் தளத்துலேயும் சில ரூம்கள்லாம் இருக்குது. ரொம்பவே இடம் பெருசாக தான் இருக்குது. இந்த ஜன்னல் வழியாக இயற்கை ரசித்தபடியே நம்ம வரலாம். கப்பலோட முன்பகுதியில் நம்ம மேல் தளத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்போது இங்கிருந்து சீனரிஸை பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும்.